சூர்யா நடித்து வரும் தானா சேர்ந்த கூட்டம் படம் 8 பாடல்களோடு உருவாகி வருவதாக படக்குழுவினர் சார்பில் தெரிவித்தார்கள். சிங்கம் 3 படத்தை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகும் தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு தேதிகள் ஒதுக்கி நடித்து வருகிறார் சூர்யா. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வரும் இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. கீர்த்தி சுரேஷ், செந்தில், ரம்யா கிருஷ்ணன், சுரேஷ் மேனன் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். ஸ்பெஷல் 26 படத்தின் கதையை பின்னணியாக கொண்டு இப்படம் உருவாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பெஷல் 26 படத்தில் பாடல்களே கிடையாது, ஆனால் தமிழில் 8 பாடல்கள் இருக்கிறது. அனைத்துமே படத்தின் கதையோடு ஒன்றியே இருக்கும். மேலும் அனைத்துமே மாண்டேஜ் பாடல்கள் வடிவிலேயே இருக்கும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளார்கள். தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகும் படத்திற்கு தேதிகள் ஒதுக்கியுள்ளார் சூர்யா. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்க உள்ளது. தற்போது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ட்விட்டரில் டாப் ட்ரெண்டில் இதான் உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.